ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். ஜனவரி 5ஆம் தேதி ரெட்மியுடைய நோட் 12 ப்ரோ சீரீஸை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டை ரெட்மி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரெட்மியுடைய நோட் 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் ஜனவரி 5ஆம் தேதி நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மியுடைய ப்ரோ வேரியண்ட்டோட சேர்த்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸையும் அஃபீஷியலாக அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ரிவீல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, அண்ட் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்க போகுது, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல ரெட்மியுடைய நோட் சீரீஸில் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ரெட்மி நோட் 12 5G நமக்கு வரப்போகுது. ஸோ அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் இப்போ அஃபீஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிக்கேட்டட் லேண்டிங் பேஜ் அமேசானில் கிரியேட் பண்ணி அந்த லேண்டிங் பேஜ்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அவங்களுடைய நோட் சீரீஸ்லயே ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்றதையும் அவங்க அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போனா இந்த Redmi Note 12 5G அப்படின்றது இருக்க போகுது. பட் என்ன எக்ஸாக்டான திக்னஸோட இருக்க போகுது, என்ன வெயிட்டோட வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஜனவரி 5ஆம் தேதி தான் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போனுக்காக அமேசான்ல ஒரு டெடிக்கேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி அதுல சில ஸ்பெசிபிகேஷன்ஸையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு இந்த வாட்டியும் அமலோட் பேனலுக்கான டிஸ்பிளேவை தான் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் 6.7 inches சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு அமலோட் டிஸ்பிளே அப்படின்றது இந்த வாட்டி ரெட்மி நோட் 12 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11லாம் நமக்கு அமலோட் டிஸ்பிளே கொடுத்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை இப்போதைக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அது கூட 1200 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூவும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளேல இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இப்போதைக்கு இருக்கு. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது ப்ரீவியஸ் ரெட்மி நோட் 11ல இருந்து இங்கே எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணல. அதுல கொடுத்த மாதிரியே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போற செக்மெண்ட்டுக்கு இது ஓகே, டீசென்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அடுத்து மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஸோ இது ஒரு 5G ஸ்மார்ட் போன் அப்படின்றது அந்த வகையில் 5G ப்ராசஸர் தான், அதுவும் ஸ்னாப்டிராகனுடைய 4Gen சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸ், ஸ்னாப்டிராகன் 4Gen 1 அப்படின்ற இந்த ஒரு 5G ப்ராசஸரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராசஸருக்கு ஸ்னாப்டிராகன் 4Gen 1 அப்படின்னு இவங்க நேம் வச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட இது ஸ்னாப்டிராகனுடைய 695 அந்த 5G ப்ராசஸருக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியான CPU ஆர்கிடெக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ரெட்மி நோட் 12 5G அப்படின்றது இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் அது போக இதில் நமக்கு LPDDR 4X ரேம் டைப் அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி 5G பேண்டுக்கான சப்போர்ட், எத்தனை 5G பேண்டுக்கான சப்போர்ட்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜனவரி 5ஆம் தேதி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் நமக்கு ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. அதில் பிரைமரி கேமரா 48MP பிரைமரி கேமரா இருக்குது அப்படின்றத அஃபீஷியலாக இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 48MP பிரைமரி கேமராவோட
சப்போர்ட்டிவ்க்கு கண்டிப்பாக நமக்கு மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான கேமரா செட்டப் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் கேமரா செட்டப்பாக இருக்கும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. பட் 8 மெகா பிக்சல் தானே அப்படின்றது அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி அண்ட் அவங்க சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 12 ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்க்கும்போது 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் ரியர் கேமரா ஓகே 48 மெகா பிக்சல் கேமரா, பட் செல்ஃபி கேமரா ஒரு 13 மெகா பிக்சல் அதை அட்லீஸ்ட் ரெட்மி எப்பவும் கொடுக்குற மாதிரியான அந்த கேமராவது கொடுத்துருக்கலாம். பட் ஏன் 8 மெகா பிக்சல் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. இது போக மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு அஃப்கோர்ஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12க்கான ஓஎஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைஸிங்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அண்டர் 15K செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆக போகுது. மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேஸ் வேரியண்ட்டை 13000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பேஸ் வேரியன்ட் 4GB ரேம் 128GBக்கான இன்டர்னல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம் 4GB ரேம் கொடுக்குறாங்களா இல்லை 6GB ரேமோட கொடுக்குறாங்களா அப்படின்றத. பட் ப்ரைசிங் மோஸ்ட்லி நமக்கு அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ப்ரைசிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் அண்ட் ரூமர் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் ரெட்மி நோட் 12 5G பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் இருந்து இந்த ரெட்மி நோட் 12 5G இருக்க போகிற இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவங்க எக்ஸாக்டாக என்ன ப்ரைசிங் செட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அண்ட் பேஸ் வேரியண்ட்டாக என்ன ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் எவ்வளோ பேர் ரெட்மி நோட் 12 5G ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.